பிப்ரவரி 23 வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1868 பிப்ரவரி 23 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்றவர்களில் முதலாம் ஆப்பிரிக்க அமெரிக்கர் WEB Du Bois மறைந்தார். 1947 பிப்ரவரி 23 உலக தர நிர்ணய அமைப்பு ISO ஆரம்பிக்கப்பட்டது. 1855 பிப்ரவரி 23 கணித உலகத்தில் மிகச் சிறந்தவர்களுள் ஒருவரான கார்ல் ஃபிரெட்ரிக்காஸ் மறைந்தார். பிறப்பின் சிறப்பு. மைக்கேல் டெல் கணினி விற்பனையில் முன்னிலையில் இருக்கும் டெல் நிறுவனத்தின் தலைவர் மைக்கேல் டெல் 1965 பிப்ரவரி 23 அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் பிறந்தார். இவர் தனது தந்தை வாங்கி தந்த புது ஆப்பிள் கம்ப்யூட்டரை தனித்தனியாக பிரித்து பிறகு சரியாக பொருத்தி கணினி பற்றி கண்டுகொண்டார். கணினியின் வடிவமைப்பு குறித்தும் வர்த்தக ரீதியாகவும் பல விஷயங்களை அறிந்தார். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் தனது விடுதி அறையிலேயே PC லிமிடெட் என்ற பெயரில் ஒரு நிறுவனம் தொடங்கினார். அங்கேயே கணினியின் உதிரி பாகங்களை வாங்கி அவற்றை பொருத்தி கணினியை உருவாக்கி விற்க ஆரம்பித்தார். அதிக லாபம் கிடைத்ததால் 19 வயதில் படிப்பை நிறுத்திவிட்டு முழு மூச்சாக தொழிலில் இறங்கினார். வாடிக்கையாளர்கள் எளிதில் தொடர்பு கொண்டு தங்கள் தேவைகள் குறைகளை தெரிவிக்க தொலைபேசி, இணையம், நேரடி சந்திப்பு என பல வசதிகளை செய்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தார். பிறகு 1987 நிறுவனத்தின் பெயரை டெல் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் என மாற்றினார். 1992 ஃபார்ச்சூன் இதழின் Top 500 நிறுவனங்களின் பட்டியலில் டெல் இடம் பிடித்தது. அப்போது இவருக்கு வயது 27. அந்த பட்டியலில் மிகவும் இளமையான CEO இவர்தான்.